வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபெருமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் 2024 ஆண்டுக்குரிய கோச்சார பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜின்ற சித்தரையும் கருவூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து வருகின்ற 2024 ஆண்டில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக் கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மேலும் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவ கோவில் சம்பந்தப்பட்ட ரத்தினங்கள், வாசு சம்பந்தப்பட்ட பொருட்கள், நவ கோவிலுக்குரிய எந்திரங்கள், மேலும் கருங்காலி மாலை போன்றவைகள் நியாய விலையிலே விற்பனை செய்யப்படுகின்றது. பூஜிக்கப்பட்ட பிறகு அவை உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். 2024 நாம் பார்க்க போகின்றோம். 2023 நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது டிசம்பர் மாதம். 2024 எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்ற நிலையில், பொதுவாக ஜோதிட ரீதியாக ஆண்டு கோள்களுக்குரிய பலன்கள் மிகவும் முக்கியமானது. மேலும் மாத கோள்களுக்குரிய பலன், நாள் பலன், வார பலன் போன்றவைகள் இருக்கின்றது. நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே மாத ராசி பலன்களையும் வார ராசி பலன்களையும் ஆண்டு கோள்களுக்குரிய பேச்சுக்குரிய பலன்களையும் ஏற்றி கொண்டிருக்கின்றோம். மேலும் ஆண்டு பலன்கள், அதாவது புத்தாண்டு பிறக்கின்ற போது அந்த ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதையும் கடந்த காலங்களிலும் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கின்றது 2024 எவ்வாறு இருக்கும். 2024 2-2-4 என்று கூட்டினால் மொத்தம் 8 என்று வருகிறது. சனீஸ்வர பகவானுடைய எண் வருகின்ற ஆண்டாக இந்த 2024 அமைந்திருக்கின்றது. 2023 என்று பார்க்கின்ற பொழுது அவை கேதுவோடு எண்ணான 7 வந்தது. பல்வேறு விதமான குழப்பங்கள், மன சஞ்சலங்கள், தடுமாற்றங்கள் போன்றவைகளை கடந்து கொண்டோம். இப்பொழுது இந்த 2024 எவ்வாறு கிரகங்கள் அமைந்திருக்கிறது, ஆண்டு கோள்கள் மிக முக்கியம். மாத கோள்களுக்குரிய பலன்களை நாம் மாத பலன்களாகவும் வார ராசி பலனையும் பேச்சு இருக்கின்றவர்களும் அவற்றையும் நாம் பார்க்கவிருக்கின்றோம். 2024 ஜனவரி மாத பலன்கள் நாம் பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அவற்றை பார்ப்பதன் மூலம் மாத பலன்கள் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். வார பலன்களும் இனி வரும் வாரங்களிலும் ஏற்றுகின்றோம். ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய அவ்வார பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் இனி வரும் வாரங்களிலே காணவிருக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 2024 கிரக நிலைகளிலே ஆண்டு கோள் என்று பார்க்கின்ற பொழுது மேஷ ராசியிலே குரு பகவான் இருக்கின்றார். கன்னி லக்னம் சிம்ம ராசியிலே ஆண்டு பிறக்கின்றது. மேஷ ராசியிலே குரு பகவான் இருக்கின்றார். மே மாதம் 1 தேதி 2024 அன்று குரு பெயர்ச்சி. மேஷ ராசியிலிருந்து குரு பகவான் ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இவற்றிலே இந்த 2024 அக்டோபர் மாதம் 9 தேதி அன்று குரு பகவான் வக்ரம் அடைவார்.
அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் வக்ரமடைந்து பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 2025 வரை வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வார் ரிஷபராசியிலே. 119 நாட்கள் குரு பகவான் வக்ரகதியில் இருப்பார் ரிஷபராசியிலே. ஆகையால் இந்த 2024 மே 1 அன்று ரிஷபராசிக்கு வருகின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வக்ரம் அடைகின்றார். அதற்கு அடுத்தபடியாக ஒரு ராசியிலே மிக நீண்ட ஆண்டுகள் இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான், சுமாராக ஒரு 2.5 வருடங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த 2024 கும்பராசியில் சஞ்சாரம் செய்கின்ற சனீஸ்வர பகவான் வேறு எந்த ராசிக்கும் பேச்சியாகவில்லை, ஆனால் வக்ரம் அடைகின்றார். ஜூன் மாதம் 29ஆம் தேதி வக்ரம் அடைகின்றார் கும்பராசியிலே. அவ்வாறு வக்ரம் அடைகின்றவர் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024 அன்றுதான் வக்ர நிவர்த்தி அடைகின்றார். 139 நாட்கள் இந்த 2024 சனீஸ்வர் பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார். ஜூன் மாதம் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 2024 வரை வக்ரகதியில் 139 நாட்கள் இருக்கவிருக்கின்றார். ராகு கேது ஒரு ராசியிலே 1.5 வருடங்கள் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் இந்த ஆண்டை பொறுத்தவரை பயிற்சி இல்லை. கன்னி ராசியிலே கேதுவும் மீன ராசியிலே ராகுவும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். மாத கோள்களை பொறுத்தவரை சூரியன் 1 மாதம், செவ்வாய் சுமார் 1.5 மாதம், சுக்கிரன் புதன் அந்தந்த மாதங்களில் 18 நாட்கள், 20 நாட்கள் என்று மாறக்கூடியவர்கள். சூரியன் நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் சுக்கிரனும் புதன் ஏன் அந்த பேச்சுக்குரிய பலன்கள் ஆண்டு பலன்களை நாம் கவனத்தில் கொள்ள முடியாது. மாத பலன்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் அவற்றை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ஆண்டு கோள்களுடைய பலன்கள் எவ்வாறு இருக்கிறது, பயிற்சி எவ்வாறு இருக்கிறது, வக்ரகதி எவ்வாறு இருக்கிறது, எப்படி என்பதை தற்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இந்த ஆண்டு 2024 உங்களுக்கு எத்தகைய பலாபலங்கள் ஏற்படும் என்பதை இனி நாம் காணலாம். மீன ராசிக்குரிய 2024 கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள மீன ராசி நண்பர்களே, கனிவு, பண்பு, எல்லோரிடமும் இனிமையாக பழகக்கூடிய எண்ணம், மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது என்கின்ற உயர்ந்த சிந்தனை போன்றவைகள் உங்களுடைய இயல்பான குணம். காரணம், கால புருஷ தத்துவத்தின் மோட்சஸ்தானமான 12ஆம் இடம் மீனராசி. அந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான், தூய்மையானவர், நவகோள்களிலே முழு சுபர். அப்படிப்பட்ட குரு பகவானை ராசியாதிபதியாக பெற்ற பாக்கியசாலி நீங்கள். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி போன்ற நட்சத்திரங்கள் பிறந்த உங்களுக்கு இந்த 2024 இப்படி இருக்கின்றது. ராசியிலே ராகு, 2 குரு, 7ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் சனி. மாத கோள் மாதத்தில் மாறிக்கொண்டிருப்பார். எனவே ஜென்ம ராகு சிறப்பல்ல. ராகுவோடு இன்னொரு இடம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பில்லை. கோச்சார வேதி அடிப்படையிலே மாத கோள்கள் வருவார்கள். ஆண்டு கோள்கள் யாரும் சேர்க்கை பெறவில்லை இந்த ஆண்டை பொறுத்தவரை. ராகுக்கு வக்ரமும் கிடையாது. அதே போல் 7 கேது. கேது 7 இருக்கின்ற பொழுது ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. கோச்சார வேதி அடிப்படையிலே சிம்மராசி, அந்த 6ஆம் இடத்து மாத கோள்கள் வருவார். ஆண்டு கோள் யாரும் இந்த ஆண்டில் இல்லை. எனவே இவரொன்றும் பாதிப்பு. 12 சனி, விரய சனி. இவற்றிலே சனி 12 இருக்கின்ற பொழுது ஜூன் மாதம் 29ஆம் தேதி வக்ரம் அடைவார். நவம்பர் 15 வரை வக்ரமாக இருப்பார். அந்த காலகட்டம் பாதிப்பில்லை. ஆனால் அதற்கு முன்னதாக என்று பார்க்கின்ற பொழுது விரயத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி 7.5 விரயத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார். அசுப விரயங்கள், தேவையற்ற செலவுகள், தேவையற்ற திடீர் பிரச்சனையால் கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை, இருக்கின்ற சேமிப்பு கரையக்கூடிய ஒரு நிலை, இவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. எனவே ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது மிக முக்கியம். வீண் செலவுகள், பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் அவற்றால் எதிர்கொள்வீர்கள். வீண் செலவுகள், ஆடம்பர செலவுகள் போன்றவற்றை நீங்கள் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். இவற்றிலே 2 குரு இருப்பது யோகம். ஆனால் 2 குரு இருக்கின்ற பொழுது ராசிக்கு 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதி அடிப்படையில் குருவும் பெரிய யோகத்தை செய்யாத ஒரு நிலை. 2 குரு இருக்கிறாரே என்று பார்த்தால் நிச்சயம் பெரிய யோகம் இல்லை, தனிப்படனில் இருப்பதனால். எனவே ஆண்டு கோள்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இந்த 2024 இருக்கிறார். இவற்றிலேயே மே 1 குரு பெயர்ச்சி. குரு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துக்கு செல்கின்றார். 3 குரு அமர்வதும் யோகம் அல்ல. ஆனால் 3 குரு அமர்வது தன்னுடைய 5ஆம் பார்வையாக ராசி 7ஆம் இடத்தையும்
ஏழாம் பார்வையாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு பதினோராம் இடத்தையும் பார்வை செய்கிறார். அவ்விடங்கள் பலம் பெறுகிறது. குறிப்பாக 7, 9, 11 பலம் பெறுவதனால் சில வகையில் நன்மைகள் இருக்கும். ஆனால் ஒரு பகை வீட்டில் போய் அமர்கின்றார் ரிஷபத்தில், சுக்கரனுடைய வீட்டில். எனவே இவ்வாண்டு கவனம், நிதானம், பொறுமை, தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். ஏனென்றால் மிக நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பீர்கள். அதாவது நீங்கள் ஊரட்டாதியில் பிறந்தால் சனி தசை, புதன் தசை, கேது ஒரு 7 வருடம், அதுக்கப்புறம் சுக்கர தசை. உத்திரட்டாதியில் பிறந்தால் மத்திம வயதிலே உங்களுக்கு சுக்கர தசை. ரேவதியை பிறந்தாலும் இளமை பருவத்திலே உங்களுக்கு சுக்கர தசை. எனவே உங்கள் ஜாதகத்திலே சுக்கரன் மிகவும் முக்கியமானவராக இருக்கிறார் உங்கள் ராசிக்கு. அந்த சுக்கரன் லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருந்து விட்டார். லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு அவர் யோகாதிபதி அல்ல, என்னென்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குரு. இந்த ராசிக்கு 3 மற்றும் 8 சுக்கரன் பகை வீடு, பகை கொண்டவர், ஜென்ம பகை கொண்டவர் குரு. தேவகுரு என்றால் சுக்கரன் அசுர குரு. ஆகால் பகை கொண்டவர் உங்களுக்கு ராசிக்கு யோகத்தை செய்ய மாட்டார். ஆனால் மீன ராசியில் பிறந்து விட்டீர்கள், உங்கள் ஜாதகத்திலே நீங்கள் லக்னத்தின் மூலமாக சுக்கரன் கோணத்தில் இருந்தாலோ யோகத்தில் இருந்தாலோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறுவார். அதாவது மீன ராசியில் தான் சுக்கரன் உச்சம் பெறுவார். பாருங்களேன், குருவுக்கு பகை கொண்ட சுக்கரன் குருவோடைய வீட்டிலே உச்சம் பெறுகிறார், நட்பு வீடான கண்ணிலே நீச்சம் அடைகிறார். இதுதான் முன்னோர்கள் நீத்திருக்கிறது. கோள்களின் கோலாட்டத்தில் சுக்கரன் இவ்வாறு சுச்சமாக இருக்கிறார். அப்படி பார்க்கணும் பொழுது இந்த ஆண்டு மிக கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு. உங்கள் ராசி ரீதியாக ராசி பலனை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஜாதக பலன் தனிப்பட்ட ஜாதகம், ஒருவரை தனிப்பட்ட யோகம். அனைத்து மீன ராசி என்பவர்களும் பலன்களே இப்படி தான் இருக்கும் என்று உறுதிட்டு அறுதிட்டு எல்லாம் கூற முடியாது. உங்கள் ஜாதகமே அவற்றை தெரிவிக்கும். அனைத்தும் அப்படியே நடந்துவிடும் என்றெல்லாம் கூற முடியாது. எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஆண்டுக்கோள்கள் சாதகமற்ற நிலை. மாதக்கோள்களை பொறுத்தவரை மாத பலனில் பார்ப்பது மூலம் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்படியே 12 மாதத்துக்கும் மாதம் ஒன்றுலாம் சொன்னால் அது மாத பலன் ஆகிவிடும். எனவே இங்கே ஆண்டு பலன்களை பார்த்து கொண்டு ஆண்டுக்கோள்கள் தான் முக்கியத்துவம் தர வேண்டும். எனவே இப்பொழுது துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது முதலில் தொழில் வியாபாரி என்பவர்களுக்கு கவனம் வேண்டும். ராசி ரீதியாக பார்க்கின்றவும் மிகவும் கவனம். பொருளாதாரியாக பெரிய அளவில் இக்கட்டான சூழ்நிலை சந்திப்பீர்கள். முன்னேற்றத்துக்கு தடைகள் ஏற்படும். பெரிய முதலில் செய்யும்போது மிக கவனம் வேண்டும். புதிய முயற்சியில் ஈடுபடுகின்ற தடைகள் இருக்கும். அவை எதிர்கொள்வதற்கே தடுமாற்றங்கள். ஏனென்றால் ராகு ராசியில் இருக்க அவசரப்படுவீர்கள், பதற்றப்படுவீர்கள். வேகமாக இந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விதைக்கக்கூடியவரே ராகு பகவான். அது தவறு. பதறிய காரியம் சிதறும் என்பார்கள். எனவே இந்த ஆண்டு எந்த விதத்திலும் பதற்றம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். இவை ராசி மீன ராசிக்குரிய பலனை தான் கூறிக்கொண்டிருக்கின்றேன். பதற்றம் வேண்டாம். இந்த கவலனை பார்த்துக்கொள்ளுங்கள், பதற்றம் வந்துவிடும் உங்களுக்கு. என்னப்பா இப்படி சொல்கிறார் நல்ல பிரம்மா அப்படின்ட்டு எல்லாரும் அதான் சொல்லுவாங்க. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. இல்லை வேறு நான் மட்டும் வேறு கோள்கள் என்ன தூக்கி வச்சா சொல்ல முடியும்? பலன் இங்கே வச்சுட்டு அங்கே வச்சுட்டு இருக்கிறது தான் கூட முடியும். எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவிலே பிரச்சனைகள் இருக்கின்றது. பெரிய முதலீடுகள் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகள் செய்யும்போது மிக கவனம் வேண்டும். நிதானம், பொறுமை காட்ட வேண்டும். பண விஷயத்தில் கவனம். யாருக்கும் ஜாமீன் போடாதீர்கள். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை. ஆக இந்த ஆண்டை பொறுத்தவரை நிதானம், பொறுமை. அதுக்கடுத்ததாக உத்தியோகம். உங்கள் வேலையில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும். அதுவும் குறுப்பேச்சு வரை பிரச்சனை இல்லை. வரும் குறுப்பேச்சுக்கு பிறகு நிச்சயம் வேலையிலே பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆக அந்த விஷயங்களெல்லாம் மிக நிச்சயமாக இறை வழிபாட்டின் மூலம் அகற்ற முடியும். குரு வழிபாடு நல்லது. வேலைக்கிழமை அசைவ உணவு உண்ணாதீர்கள். சனிக்கிழமை அசைவ உணவு உண்ணாதீர்கள். காக பூஜனை மனதார பிரார்த்தனை செய்து கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். இது தொழில் வியாபார உத்தியோகத்திற்கும் அனைத்து அன்பர்களுக்கும் கூறுகின்றேன். ஆண் பெண் இருவருக்கும் கூறுகின்றேன். எனவே காக பூஜை என்ற சித்தரை வழங்குவதன் மூலம் சித்திர வழிபாடு குருவோடைய ராசியிலே பிறந்தவங்களுக்கு நன்மையை தரும். தாண்டி உங்கள் வேலையை மட்டும் கவனத்தை செலுத்தணும், மற்ற விஷயத்தில் தலையிடாதீர்கள். அதுக்கு அடுத்ததாக பெண்களுக்கான பலன். 2 குரு இருக்கின்றார். அது மே 1 அன்று பிரேச்சியாகி விடுகிறார். அதன் பிறகு குரு 2 இடத்துக்குள்ளே இன்று 3 சென்று விடுகிறார். எனவே 7 சனி ஜென்மராகு என்று குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். பொறுமை, விட்டு கொடுத்து செல்வது, சகிப்புத்தன்மை போன்றவைகள் இருந்தால் நிச்சயம் பிரச்சனைகள் பெரிதளவு இருக்காது. கொஞ்சம் விட்டு வெறுத்து செல்லுங்கள். ஜாதகத்தில் தசாபத்தியிலும் ஒரு முறை பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்து திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு பலம் ஏப்ரல் இறுதி வரை இருக்கின்றது. அதற்கு முன்னதாக ராகு ராசிலும் 7 வடநிலை சனி இருந்தாலும் குரு பலம் இருக்கின்றது. அதன் பிறகு குரு பலமும் இல்லை. இருந்தாலும் ஒரு ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிச்சயம் வரணுங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏழறி நடந்து கொண்டிருக்கிற மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பெற்றோர்களை. ராசியிலே ராகு. எனவே வெறும் நட்சத்திர பொருத்தம், பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதிக்கு இத்தனை பொருத்தம் வருகிறத மணமகன் நட்சத்திரத்துக்கு என்றெல்லாம் பார்க்காதீர்கள். உங்கள் ஜாதகம் மணமகன் ஜாதகம் அந்த இருமனையும் ஒப்பிட்டு பார்த்து
முடிவுக்கு வர வேண்டும் என்பதை இந்த இடத்தில் ஆணித்தரமாக அழுத்தமாக கூறிக்கொள்கின்றேன். அவை கவனத்தில் வைத்துக்கொள்ளும். அதுக்கடுத்ததாக கலைத்துறை. கலைத்துறையை பொறுத்தவரை பெரிய அளவிலே முன்னேற்றம் இந்த ஆண்டை பொறுத்தவரை ஜாரசி ரீதியாக இல்லை. ராசி ரீதியாக எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் இல்லை. ஜாதக ரீதியாக சாதகம் இருந்தால் பெரிய அளவிலே பாதகம் இருக்காது. இருந்தாலும் பெரிய பண முதலீடு செய்யக்கூடிய துறையே கலைத்துறை. கவனம், நிதானம், பொறுமை, ஜாதகம் ஒருபடி பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவிலே யோகங்கள் இல்லை. பிரச்சனைகளும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அது ஏழரை ஜென்மர்களாகுவால் ஏற்படும். எனவே பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இருக்கின்றது, பொறுமை காட்டுங்கள். அதுக்கடுத்த அரசியல் சொல்லவே வேண்டாம். அரசியலை பொறுத்த வரைக்கும் பதவி இருக்க பதவியே பிரச்சனையாக இருக்கும். பதவி பெரிய பொறுப்பில் இருந்த பதவியே இப்போ ஆட்டம் காணிட்டு இருக்கும். மீனராசியில் இப்போ நிறைய பேர் அதை சந்திச்சுட்டு இருக்கிற பெரிய தலைவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள் மீனராசியில் அவர் இருக்கிற பதவியெல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய தலைவர்கள் பேர் சொல்ல விரும்பல, மிகப்பெரிய தலைவர்கள் இப்போ தமிழ்நாட்டில் அவங்கெல்லாம் ஒரு ஆளுமையாக இருந்தவர்கள் இன்று பிரச்சனையில் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் மீனராசியை பொறுத்தவரைக்கும் அரசியலுக்கு அவர் இன்னும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. அடுத்ததாக மாணவ கண்மணிகள். மாணவ கண்மணிகளே, நீங்கள் ஆலயம் செல்ல வேண்டும். தினந்தோறும் ஆலயம் செல்வது நல்லது. குறிப்பாக குரு வழிபாடு, ராகவேந்திரா, சாய்பாபா போன்ற சித்தர்கள் வழிபாடு, அவருடைய சமாதி, ஜீவ சமாதி, குறிப்பாக பாம்பன் சுவாமி. பாம்பன் சுவாமியை வணங்குவது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். இது வெறும் மாணவ கண்மணிகள் கூறவில்லை, அனைத்து மீனராசி அன்பர்களும் கூறுகின்றேன். காரணம், உங்கள் ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாயுடைய அதி தேவதா முருகன். முருகனை வணங்கியவரே பாமன் சுவாமிகள். அவர் வணங்கிய அந்த ஸ்லோகங்களை கேளுங்கள். அதை கேட்பதன் மூலம், ஓம் சண்முகபதியே நமோ நம என்கின்ற அந்த ஸ்லோகங்களை சொல்வதன் மூலமும் நிச்சயம் முருகருடைய திருவருள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயம் வேலையெல்லாம் சந்திப்பீர்கள். ஜென்மராகவும் சென்று பாமன் சுவாமியை வணங்குவது நல்லது மீனராசிக்கு இந்த காலகட்டத்தில். இதுவே மீனராசி என்பவர்களுக்கான 2024 கோச்சார பலன். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபத்தி நேரத்தில் சொன்னேன், சுக்கர தசை. அந்த தசை எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதுதான் நான் சொல்ல வரல. சுக்கர தசைக்கு முன்னதாக கேது இருக்க, சுக்கர தசை முடிஞ்சாலும் சூரிய தசைன்னு இருக்குது. அவெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த ஜாதகம், அந்த கிரகங்களுக்குரிய கட்டங்களுக்குரிய 12 9 கிரகங்கள் தான் ஆளுமை செய்கின்றார்கள். இந்த 9 கிரகங்களே இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களுக்கும் கோள்களின் கோளாட்டத்தில் பலன்களை கூறுகிறார்கள். எப்படி முன்னோர்கள் சிந்திச்சிருக்கிறார்கள், நம்ம கோள்களுக்குரிய பலன்களை எப்படியெல்லாம் நமக்கு கூறியிருக்கிறார்கள் என்பது தான் தமிழ்மொழி. தாய்மொழி தமிழ்மொழி மிக சிறந்த மொழி. ஜோதிடம், ஆங்கில ஜோதிடம் என்பது வேறு, தமிழ் ஜோதிடம் என்பது வேறு, வடநாட்டு ஜோதிடம் என்பது வேறு, நம் ஜோதிட முறை வேறு. லக்னம் என்பது முதன்மையானது என்பதை கூறிக்கொள்கின்றேன். அவற்றை பாருங்கள். லக்னத்தின் மூலமாக தசாபுத்தியன் வாயிலாக உங்களுக்கு போலங்கள் தெரிய வரும். இவை தகுந்த ஜோதிடங்கள் எடுத்திருக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டும் ஜாதக பலன்களை கேட்டு வந்த கொள்ளும் கீழே இருக்கின்றாலே பேசி நடந்தோம். வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது 2024 பலன், கோச்சார பலன். அனைத்து ராசி அன்பர்களுக்கும், மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இந்த பலன் என்று பார்க்கின்ற பொழுது அப்படியே உங்களுக்குரிய பலன்களை கூறியிருக்கின்றேன். அது அப்படியே நடக்குமா என்றால் நிச்சயம் அப்படியே நடக்கும் என்று கூற முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம், ஒரு ஜாதகம் போல் இன்னொரு ஜாதகம் வரவே வராது. அப்படி தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றது, அந்த கிரக நிலையின் அடிப்படையிலே உங்களுடைய யோக பலன்கள் தெரிய வரும். அவற்றிலே எப்படி லக்னத்தின் மூலமாக அந்த கிரகங்கள் யோகக்குரிய பாவத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், யோகாதிபதிகளோடைய தசைகள் நடக்க வேண்டும், அந்த தசாபூர்த்தி அந்தரங்களே உங்கள் வாழ்க்கையுடைய விஷயத்தை தீர்மானிக்கும். அது 2024 மட்டுமல்ல, 2025, 2026, 2027, 2028 போயிட்டே இருக்கலாம். அப்படி பலன்களை பார்க்கின்ற பொழுது வெறும் பொது பலன்களை பார்ப்பது மட்டுமே நம்பிவிடாதீர்கள். உங்களுடைய ஜாதகத்துக்குரிய பலன்களை பார்க்க வேண்டும். எப்படி நம்ம மருத்துவ செலவுக்கு மருத்துவத்தை பார்த்து நம்ம உடல் பரிசோதனை செய்து கொள்கின்றோமோ அதைப்போல் நம் வாழ்க்கையில் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் நம்ம ஜாதக ரீதியாக என்பதை பார்த்துக்கொள்வதே முக்கியமானது. இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்க அலைபேசியிலே அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்புலாம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களோட நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த 2024 உங்கள் ராசிக்கு, மேஷம் முதல் மீனம் ராசிக்கு பிறந்த உங்களுக்கு சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி, நான் வணங்கும் பித்திருக்கள் நிச்சயம் உங்களுக்கு யோகத்தை செய்வார்கள் கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.